பணி நியமனத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டிஇடி தேர்வின்றி பணி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2010 மே மாதம் பதிவு மூப்பு அடிப்படையில் 22,000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடந்தது. இதில் 10,000 பேருக்கு பணி வழங்கப்பட்ட நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வான டிஇடி எழுத வேண்டிய கட்டாயமாக்கப்பட்டது. பதிவு மூப்பு அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டதில் மீதமுள்ள 11,000 பட்டதாரி ஆசிரியர்களில் 94 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். தங்களுக்கு டிஇடி தேர்வு இன்றி பணி வழங்க வேண்டுமென்று மனு தாக்கல் செய்தனர். இவ்வழக்கு நீதிபதிகள் எழுப்பி தர்மாரா வேணுகோபால் முன்னிலையில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. கடந்த 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னர் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தாமல் பணி வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இன்றைய தினம் நீதியரசர் அலிப் தர்மாரா அவர்களும் வேணுகோபால் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் எங்களுக்கு மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இவர்களுக்கு உடனடியாக தகுதி தேர்வு இன்றி பழைய நடைமுறையின்படி ஆசிரியர் பணி நியமனம் கொடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்நடவடிக்கையை ஏற்று தமிழக முதல்வர்கள் எங்களை போன்ற பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை உடனே பணி வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களில் வழக்கு தொடர்ந்த 94 பேருக்கு பணி வழங்குவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனா்.